ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் நம்ம போட்டுட்ருக்கோம். நம்ம கையில் என்ன மொபைல் இருக்குது, ஸோ என்னென்ன மொபைல் விற்றுருக்கோன்றத உங்களுக்கு இதன் வழியாக காமிச்சிட்டு கிளம்புறதுக்கு தான் எங்களோட நோக்கமே, சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா, நம்மகிட்ட இப்போ வந்து நிறையா லேப்டாப்ஸ் இருக்குது. ஸோ இந்த லேப்டாப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் இருக்குது, செகண்ட்ஸ் தான். ஸோ செகண்ட்ஸு லேப்டாப் வாங்கணுன்றது நம்ம வந்து பார்த்திங்கன்னா புதுசு நம்மளால் வாங்க முடியாது. அப்படியே புதுசு நம்ம வாங்கினா கூட உங்களுக்கு வந்து நிறையா ரூபா கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும். தம்பி, இதை ஓப்பன் பண்ணுப்பா. ஸோ எப்படி பார்த்தாலும் செகண்ட்ஸுன்றது உங்களுக்கு வந்து செகண்ட்ஸ் வாங்கலாம், தப்பு இல்லை. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வாங்கணுன்றது தான் முக்கியம். இப்போ ஒரு லேட்டஸ்ட்டு நம்ம வந்து செகண்ட்ஸாக வாங்குகிறோம், ஒரு புது மாடலை லைட் யூஸ்டாக இருக்கும்போது செகண்ட்ஸாக வாங்குகிறோன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்குது. ரொம்ப பட்ஜெட் கம்மி, ரொம்ப லோவாக வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வாங்கலாம், தப்பு கிடையாது. அது ரேட்டு எந்த அளவுக்கு ரேட்டை குறைச்சி நம்ம வாங்குகிறோமோ அதுதான் வந்து பெனிஃபிட்டு. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட்ஸில் இந்த ஜென்ரேஷன், அதாவது வந்து பழைய மாடலை வந்து நம்ம வந்து வாங்கும்போது உஷாராக இருக்கணும். ஓரளவு ஓரளவு அது அடிமட்ட விலையாக இருந்தால் மட்டும்தான் நம்ம எடுக்கணும். அதே நேரத்தில் நல்ல கண்டிஷனாக இருக்கா பார்த்து எடுக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த 10th ஜென்ரேஷன், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லேப்டாப் வந்து 10th ஜென்ரேஷன். எங்கேப்பா சார்ஜ் இல்லையா? இதுக்கு சார்ஜரை போட்டு பார்ப்போம். சார்ஜரை போட்டு செக் பண்ணி காட்டிடு. இது என்ன டெல் லேப்டாப் தானே? இது டெல் லேப்டாப்பு சார்ஜர் எங்க சொல்லுப்பா? அப்படியா? என்னது இது? என்னது அப்படியா? எந்த அந்த ஆசிப்பா? ஆசிப் இல்லைங்க, ஆசிப்புங்க. அவன் பேரும் ஆசிப் தான். நீங்கள் விடுங்க, அவருக்கு தெரியும் ஆசிம்னா அவன் ஆசிப்பு வேற. நான் கொடுத்து விட்றேன், நீங்கள் கிளம்புங்க, நான் பேசிக்கிறேன் முகாபிளாக்கிட்ட. இதோட பாஸ்வேர்டு போடுப்பா. இது பாஸ்வேர்டு, இந்த பாஸ்வேர்டு இப்படியே போடணும், போட தெரியுமா? ஆமாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து i3 10th generation, ஒரு 6GB 8GB ரேமு, 1TB ஹார்ட் டிஸ்கில் ஒரு லேப்டாப் இது. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14,500 ரூபாய்க்கு தராரு, 14,500. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரேட் கரெக்டுன்றது என்னோடய அபிப்பிராயம். ஏன்னா ஒரு i3 இருந்தால் கூட ஜென்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 10th generation, 10th இது இப்போ 12 வரையும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். 12-13 கூட வந்திருக்கலாம், நமக்கு சரியாக ஞாபகம் தெரியல. சரியா, இது வந்து பார்த்திங்கன்னா 10th generation i3 ஆனா i3. ரெண்டாவது புதுசு நம்ம வாங்க போனால் நம்ம 40 ரூபா இருக்கும் இல்லை 38 ரூபா இருக்கும், நீங்கள் அதை செக் பண்ணிக்கங்க. சரியா? ஏன்னா நம்ம வந்து செக் பண்ணுறது கூட நேரம் இல்லைன்னு சொல்ல முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் டிஸ்க் போட்டிருக்காங்க, 1TB போட்டிருக்காங்க. ஸோ SSD போட்டிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு சுற்றி இருக்காது. SSD போட்டால் சடனாக வந்து நின்றோம் இல்லைப்பா, அப்படி தானே சட்டனாக வந்து நின்றோம். ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ போட்டிருக்காருன்னா 14,500 ரூபா. ரேட்டுக்கு தகுந்த மாதிரி தான் பொருள். இப்போ இது வந்து எல்லாமே சுற்றிக்கிட்டே இருக்குமே தவிர வந்து வராமல் வராது, கண்டிப்பாக வந்துடும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதோட விலை திரும்பவும் சொல்கிறேன், 14,500 ரூபா, 14,500. இதை தூக்கி அப்படி வைப்பா, அப்போ சுற்றிக்கிட்டே இருக்கட்டும். அது இது வந்து பார்த்திங்கன்னா மேக்புக் ப்ரோவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப மேக்புக் ப்ரோன்றது அட்வான்டேஜான ஒன்று. சரியா? ப்ரோ சீரீஸ் இது. இதோட விலை வெறும் 8,000 ரூபா தான் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இதை சார்ஜ் போடுவேன், இங்கே இருக்க சார்ஜர். ஏன்னா இதில் வந்து பேட்ரி போயிடுச்சுன்னு நம்ம சொல்லிட்டோம். மேக்புக் ப்ரோ நிறைய பேர் கம்மி பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க. ஆனால் நமக்கு வந்தவர் கொடுத்தவர் இந்த ரேட்டு தான் கன்ஃபார்ம் ரேட்டு போட்டு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. மேக்புக் ப்ரோ 8,000 ரூபா அவரோட ரேட்டு, நாங்கள் உங்களுக்கு கொடுக்குற விலை வந்து 8,000 ரூபா. இதில் வந்து ஜிபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6GB ரேம் இருக்குது, ஐஃபை சீரீஸே வந்து பேட்ரி போயிடுச்சு. பேட்ரி நீங்கள் மாற்றுறது மாற்றாது உங்கள் இஷ்டம், இப்படியே கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பேட்ரி மாற்றணுன்னா அதுக்கு ஒரு 4,000 ரூபீஸ் வைக்க வேண்டியிருக்கும், 4,000-4,500 அப்படி வைக்க வேண்டியிருக்கும். ஸோ அதெல்லாம் யோசித்து நல்லா முடிவு பண்ணி வாங்குங்க. இப்போ நான் வந்து ஆன் பண்ணி காட்டுறேன். இயர் தெரில, இது 2013 இல்லை 2000
அப்படின்றது எனக்கே தெரில. அவரு கேட்டால் செலவு அதில் வரும்னாரு, அதெல்லாம் அதில் எதாவது காமிக்குது, அதெல்லாம் இயர் ஏதாவது, அதெல்லாம் ஒன்றுமே காட்டலை இது வரைக்கும். அது ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்க. என்னது அது எல்லாம் அந்த இந்த ரெண்டு பாஸ்வேர்டையும் போடணுமாப்பா. ஃபர்ஸ்ட் இதை போடு, அப்புறம் ரெண்டாவது அதை போடு. ஃபர்ஸ்ட்டு போட்டேன்னா ஓகே கொடுத்துரு. அப்படின்னா இது ரெண்டாவதாக கொடு. இதுக்கு வந்து என்னென்னா மூணு வாட்டி ஸ்பேஸு, ஸ்பேஸை கொடுத்து என்ட்ரை கொடுக்கணும். என்ட்ரை கொடுத்தா ஓப்பன் ஆயிரும். கண்டிஷன்லாம் நல்லாயிருக்கு, டிஸ்பிளே குவாலிட்டியாக இருக்கட்டும், டச்சாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ இது 8000 ரூபாய்க்கு வர்த்தான்றது அவங்கவுங்க யூஸே, அவங்கவுங்களுக்கு தேவையை பொறுத்தது. ஒரு வியாபாரிக்கு இது தேவையானா யோசிப்பாங்க, கஸ்டமருக்கு அப்படி நம்ம சொல்ல முடியாது. கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தேவை தான், ஏன்னா அவங்களுக்கு தேவை இருக்கும்போது வாங்கி தான் ஆகணும். இதில் செட்டிங் வந்து எங்கே இருக்குது, இதுக்குள்ளே போகணுமோ? கொஞ்சம் போயிட்டு பண்ணி கொடுப்பா. ஸோ மேக்புக் ப்ரோ i5 6GB ரேமு, 128GB SSD. இயர் தெரியல, இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இயரை கண்டுபிடிக்கணும்னா அதோட மாடல் நம்பரை போட்டால் தெரிஞ்சிடும். இல்லைடா இது உள்ளே இங்கே பாரு, இது உள்ளே போனால் ஏதோ ஒன்று அமுக்குனா வந்துடும். இது எடிட்க்கு உள்ள போ, எடிட்க்குள்ளே போ, இல்லாட்டி இந்த ஆப்பிள்குள்ளே போ. மார்க்கரிங் கரெக்டாக வச்சு ரெண்டு வாட்டி டச் பண்ணால் வந்துடும்ல, இல்லை ஒரு வாட்டி டச் பண்ணுவோம். மேக்புக்குள்ளே போ. அபோட்டு அபோட்டு தான். ஸோ எப்படின்னு தெரில, அது தம்பிக்கு தான் தெரியும், நம்மளுக்கு தெரில. ஸோ இதோட ப்ரைஸ் திரும்பவும் சொல்கிறேன், 8000 ரூபா வேணுன்றவங்க வாங்கிக்கங்க, இது தூக்கி வச்சிரு. ஆமாம், அதை வந்து நம்ம வந்து என்ன சொன்னோன்னா 1TB ஹார்ட் டிஸ்கு, 1TB ஹார்ட் டிஸ்கு, 4GB ரேமு, i3 10th generation. இன்னும் நீங்கள் இதில் வந்து இன்புட் பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரா 4GB போட்டுக்கலாம். அதே மாதிரி SSDயை இணைச்சிக்கலாம் இதில், ஏன்னா 10th gen இருக்குல்ல, SSD போட்டுக்கலாம். ஸோ அதெல்லாம் போட்டிங்கன்னா இப்போ நம்ம மொதல் பார்த்த மாதிரி சுற்றிகிட்டு இருக்காது, கடை கடைன்னு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 1TB ஹார்ட் டிஸ்க் போட்டிருக்காங்க, ஒரு 256GB SSDயும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 4GB ராமும் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இதோட ப்ரைஸ் திரும்பவும் சொல்லிடுறேன், வெறும் 14500 ரூபா, 14500. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏசர் லேப்டாப்பு, இதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணுப்பா. ஏசர் லேப்டாப்பு இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சார்ஜெலாம் நல்லா நிற்கிது பஸ், இதில் எந்த இஷ்யூமே இல்லை. எதுப்பா இதில் ஆன் ஆஃபு, அதான் செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது இதில். இது வந்து 6000 ரூபா போட்டோம், இது 6000 ரூபா போட்டுரும், 6500 ரூபா, சரி. ஸோ ஓகே, 6000 ரூபாய்க்கே நான் தரேன், உங்களுக்கு ஐடியா இருக்கா பாருங்கள். ஏன்னா 6000 ரூபாய்க்கு தரா என்னன்னு தெரில, நான் தான் சொல்கிறேன். ஸோ 6000 ரூபாய்க்கே தரேன், முடிச்சு விட்ருலாம், பார்த்துக்கோங்க சரியா. ஜிபி இது வந்து பார்த்திங்கன்னா ஏசர் லேப்டாப்பு, பேண்டியம் ப்ராசஸரு, பென்டியம்மா பேண்டியம், பென்டியம் ப்ராசஸரு. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா
ராம் ஜிபிலாம் வந்து எவ்வளோ இருக்குன்றது ஏதோ பார்க்குறதுனே தெரியல. சரி இது பாருங்க, இது இது நல்லா தான் இருக்குது, இது நமக்கு செக் பண்ண தெரில அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது பென்டியம் ப்ராசஸரு, 4GB ரேமு, 500GB ஹார்ட் டிஸ்கே. ஏ சார் இது வந்து பார்த்திங்கன்னா ஹெச்பி லேப்டாப்பு, i3 ப்ராசஸரு, ஜென்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதை ஓப்பன் பண்ணு, தேர்டா ஃபோர்த்தா சரியாக தெரில. நான் இது பேட்டரி நிற்காதுன்னு நினைக்கிறேன். இது கீபேட் வேறு ப்ராப்ளமாக இருக்குது, கீபேட் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இது நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம், உங்களுக்கு நீங்கள் வேண்டாம் ஞாபகம் பண்ணி பாருங்கள். 7500 போட்டிருக்கோம் i3. சரி இதையும் செக் பண்ணியிருப்பா, இந்தப்பா இதை சார்ஜை போடு. இது எவ்வளோ போட்டோம் நேற்று? 16000 போட்டோமோ. இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் i7, இது i7 ஆசூஸ், நேற்று போட்டிருந்தோம், 16000. சரி இதோட இதை தூக்கி ஓரம் கட்டிடு, இப்போ நம்ம ஃபோன் மொபைல் ஐட்டத்தை போட்டு விடுவோம். இது ஒருத்தர் ஓப்போ ரெனோ 80 வரேன்னு சொன்னார்ப்பா, இப்போ கூட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி காசு கொடுத்துட்டாரு, காசு போட்டு வாங்கியாச்சு. ஸோ இதை முடிச்சு விடு, அதுக்குள்ளே உள்ளே ஏதாவது இருக்கா பார்த்திக்கா? ஆ மொபைல் இருக்குது, ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா 17000 போட்டிருந்தோம், 16500 தரோம் சரியா. விவோவில் T2 ப்ரோ, இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வாரண்டி இருக்குது, ஏப்ரல் மாதம் வரையும் இருக்குது, இன்னும் 7-8 மாதத்துக்கு பிரச்சனையே கிடையாது மொபைலுக்கு, வாரண்டி இருக்குது. மொபைல் எப்படி இருக்குன்னா புதுசாக இருக்குது. ஒரு மொபைல் வந்து நம்ம வந்து புதுசாக இருக்குன்னு வந்து சொல்லி உங்களை வந்து நம்ம பொய் சொல்லணும்னு எங்களுக்கு அவசியம் கிடையாது. வாங்க சார், அது இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா வரும் சார், வரும் வீடியோ வரப்பாங்க. விவோவில் வந்து பார்த்தீங்கன்னா T2 ப்ரோ, 5G மொபைலு. இது வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் கல் மாதிரி இருக்குது பாருங்க, பளிங்கு கல் மாதிரி இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 17 போட்டோம்ல, இப்போ 500 குறைச்சி 16500 சரியா, 16500. விவோ T2 ப்ரோ, பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது, ஃபுல் கிட்டோடு இருக்குது. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 7-8 மாதம் வாரண்டி இருக்குது, ஒரு சின்ன டென்ட்டு கிராச் கூட கிடையாது இதில். இது வந்து பார்த்திங்கன்னா விவோ X60 சொல்லிட்டு ஒரு மொபைலு, விவோ X60, 8GB ரேமு, 128. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 16000, 16000. மொபைல் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா செம தெளிவாக இருக்குது. இந்தாப்பா இதை ஓப்பன் பண்ண, ஸோ செம தெளிவாக இருக்குது, ஒரு புது மொபைல் மாதிரியே காட்சி தருது. ஜிபி ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 8/128 தான். மொபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது, 5G மொபைலு. உங்களுக்கு வந்து 16000 இந்த மொபைலுக்கு வந்து நல்ல ரேட்டு. ஏன் சொல்கிறேன்னா இதெல்லாம் வந்து வந்த புதுசுலேயே சரி, அப்புறமா ஒரு எப்போவுமே ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு 24 கம்மி வரவே வராது, அப்படியே 24. ஏன்னா விவோ X60 அப்படி ஒரு நேமு, அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதோட விலை வந்து இப்போ நான் விற்கிற விலை வந்து பார்த்திங்கன்னா 16, நல்ல ரேட்டு தான், நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க சரியா. OnePlus 10R இந்த இருக்கு பாருங்கள், கண்ணாடி மட்டும் உடஞ்சிருக்கு, வெறும் கண்ணாடி. கண்ணாடி மேலே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டினா இது உடஞ்சதே தெரியாது. இது இப்போ கூட தெரில பாருங்கள்,
கண்ணாடி உடஞ்சிருக்குன்னு நாங்கள் தான் சொல்கிறோம். நீங்கள் உன்னிப்பாக குத்து பார்த்தா தான் தெரியும் சரியா. இதோடய விலை வந்து வெறும் 10,000 ரூபா தான், 10,000க்கு தான் தரேன். கண்ணாடி மட்டும் என்ன உங்களுக்கு 1,500 ரூபாய்க்கு கண்ணாடி மாட்டுறானுங்க. ஆனால் மாற்றவன் நல்லவனாக இருக்கணும், அதே நேரத்தில் கண்ணாடியும் குவாலிட்டியாக இருக்கணும். 1,000 ரூபா 1,500 ரூபா தான் கண்ணாடி ரேட்டு. ஆனால் மாற்றவங்க அந்த இதெல்லாம் எவ்வளோ சொல்லுவாங்க, 3,000 ரூபா 3,500 ரூபா அப்படி சொல்லுவாங்க. அது நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. விலை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வெறும் எவ்வளோ கொடுக்குறோன்னா 10,000 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். 8 GB ரேமு, 128 பாக்ஸு, மொபைலு, சார்ஜர் கிடையாது. ஸோ பாக்ஸுக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் எப்போவுமே. ஏன்னா பாக்ஸுன்றது ஒரு சேஃப்டி. ஒரு மொபைல் வாங்குகிறோன்னா, பாக்ஸோடு வாங்குகிறோன்னா திரும்ப நீங்கள் விற்க முடியும், அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும். பாக்ஸ் இல்லாமல் வாங்கும்போது யோசிப்பாங்க. நாங்களாம் பாக்ஸ் இல்லாமல் எந்த பொண்ணுமே வாங்குறதில்ல, கடைக்காரங்களை தவிர்த்து கஸ்டமர்கிட்ட வாங்குறதே கிடையாது. எவ்வளோ தெரிஞ்சாலாக இருந்தாலும் சரி, வேணாம் சார்ன்றது. அவங்க மேலே நம்ம குறை சொல்லலை, அது எப்படி வந்திருக்கும் யார் வந்திருக்கும் எதுக்குமே தெரியாது சரியா. அதனால தான் சாம்சங் கேலக்ஸி A52S இங்கே இருக்கு பாருங்க. சாம்சங் கேலக்ஸி A52S 5G மொபைலு, விலை வந்து பார்த்திங்கன்னா வெறும் 9,000 ருபீஸு, 8 GB ரேமு, 128 சரியா, இதுக்குள்ளே உள்ளே வச்சுருப்பா. அப்புறம் சாம்சங் கேலக்ஸி M21 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4G மொபைல் தான், வெறும் 5,000. எங்கேப்பா விலையே போடல இதில், இது விலையெல்லாம் பிச்சுட்டா எப்படிடா தெரியும். அப்படியா, எவ்வளோ ரேட் போட்டார்? 5,300 5,300 பாக்ஸு, சார்ஜரு, ஸோ எல்லாமே இருக்கு. சாம்சங் கேலக்ஸி M33 5G மொபைல், 9,000 ருபீஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐபோனில் வந்து 14, இது விலை வந்து பார்த்தீங்கன்னா 35,000 ரூபா போட்டிருக்காப்புல, செகண்ட்ஸ் தான். ஆனால் மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன் நல்லா இருக்குது. பேட்டரி ஹெல்த் எவ்வளோப்பா இது, மறந்துட்டோமே இதெல்லாம், சார்ஜ் வேறு இல்லை. சரி விடு, அது 35,000 ரூபா இது 14, நீங்கள் பழைய வீடியோ 80க்கு மேலே தான் இருக்கும் இதெல்லாம், நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் சரியா. இது வந்து பார்த்தீங்கன்னா OnePlus Nord 2 13,000 ரூபா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதிகமான ரேட்டு தான், நான் ஓப்பனாக சொல்கிறேன், அதிகமான ரேட்டு தான் இது. நாங்கள் கம்மியாக போட்டிருக்கோம், ஒவ்வொரு நேரம் வந்து நம்ம தவிர்க்க முடியாது, கடைக்காரன் கொடுக்குறான் நம்ம வேணான்னு சொல்ல முடியாது. அவங்கக்கிட்ட வந்து ஒன்று கம்மியாக இருக்கலாம், ஒன்று கூட இருக்கலாம், அவங்க கம்மியாக வாங்கியிருக்கலாம், இல்லை நான் கம்மியாக விற்றுருக்கலாம், இப்படிலாம் இருக்கே நிறைய விஷயம். அதனால் வந்து மொபைல் நல்லா இருக்கு அவ்வளோதான். ஸோ 8 128 இந்த இது முடிச்சிடறேன், இது அப்படியே முடிச்சிட்டேன்னா அப்படியே வரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சரியா. அதனால் வந்து 13,000 ரூபா 8 128 மண்டை இருக்குது, அந்த சார்ஜர் மண்டை மட்டும் இருக்குது இதில். இது வந்து பார்த்தீங்கன்னா iPhone 13 ரெண்டு இருக்கு, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 29,000 ரூபா. ஏங்க நீங்கள் கம்மி பண்ணுறேன்றீங்க, அப்புறம் ஃபோன் பண்ண விடுங்க. 29,000 ரூபா இருக்கு, அவங்க கேட்டாங்கன்னா நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் சரியா. 29,000 ரூபா இது வந்து பார்த்தீங்கன்னா iPhone 13 30,000 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐபோனில் வந்து 13 தான். இதுவும் இதுவும் உங்கள் இதா, இது உங்கள் இது இல்லைல்ல, 27,000 ரூபா போட்டிருக்கு. இது அவருது பாய், இது பிளாக் டாட் உள்ளதா, இது சார்ஜ் இல்லை. 27,000 ரூபா அப்படியா, 27,500 போட்டிருந்தோம், அப்புறம் கம்மி பண்ணிட்டாங்க பையன் வந்து 27,500 ரூபா. ஓகே,
இது வந்து ஒரு கஸ்டமர் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் போட்டு பார்த்தாச்சு ஏற மாட்டேது. அது என்ன இதுன்னு தெரில. அதோட அப்படியே வச்சாச்சு. அது சரி எங்கே போயிடாதீங்க, இல்லாட்டி எடுத்து எழுதிக்கிட்டு இருங்க அவங்ககிட்ட. இப்போ மெதுவாக பேசி எழுதி வாங்கி வைப்பா. இப்போ ஒன் ப்ளஸ் இது என்ன மாடல் இது? ஒன் ப்ளஸ் நாடு சிஇ டூ பாக்ஸ் மொபைல் இந்த இருக்கு பாருங்க, 10,500. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் நாடு சிஇ 5G மொபைலு. என்னடா ரெண்டு இருக்கு? ஓ இது வேறு மொபைல் ஆகுது. இதுதான் வந்து உங்களுக்கு வந்து 10,500. இது வந்து இது ஒன் ப்ளஸ் நாடு சிஇ லைட்டு, சிஇ டூ லைட்டு, 9,500. வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 11,500, நல்லா இருக்கு. சீரீஸ் 6 இது, தெளிவாக இருக்குது. இதோட விலை 11,500. இன்னும் ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இது? 10,500. இது கொஞ்சம் இஷ்யூவாக தான் இருக்குது சரியா. ஆனால் ரெண்டுமே சீரீஸ் 6 தான். எல்லாம் விற்கவே இல்லை, அதெல்லாம் அப்படியே இருக்குது. ஓப்போ ரினோவில் வந்து 11 இது. இது வந்து 5G மொபைலு. மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் டோர் மட்டும்தான் உடஞ்சிருக்கு. 11,000 இது விலை. இது வந்து பார்த்தீங்கன்னா விவோவில் வந்து விவோ Y95 சொல்லிட்டு, ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா 6128 ரீஃப்ரெஷ் ஐட்டம். இதெல்லாம் ஆனால் தெளிவாக பக்காவாக இருக்குது, புதுசு மாதிரியே தான் இருக்கும். புதுசு தான் இது, செகண்ட்ஸ் கிடையாது. பட் ஆனால் ரீஃப்ரெஷ்ஷு எவ்வளோ விலைன்னா 4,300, 4,300. உங்களுக்கு வந்து 4,000 கொடுக்கலாம். நீங்கள் இப்போ யோசிச்சு சொல்லுங்கள், 1, 2, 3, 4, 5 வெறும் 4,000 ருபீஸு. ஜிபி ரேம் எவ்வளோ? 6128. இந்த ரேட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா அதாவது அடி என்ன சொல்கிறது, கஷ்டப்படுறாங்களே அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து ஓரளவு வருத்து தான். இதெல்லாம் நம்மளுக்கு அந்த ரேட்டுக்குள்ள பொருள் தானே, புரியுதா உங்களுக்கு? அந்த ரேட்டுக்கு என்னமோ அது தானே. 4,000 ரூபாய்க்கு 6 GB ரேம், 128 ரஃப் யூஸ்க்கு நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கலாம் சரியா. 4,000 ரூபாய்க்கு தரேன். அப்புறம் வந்து ஐபோனில் வந்து 13 இது, 14,500 இது. பேக் டோர் உடஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயில் வந்து பிளாக் டாட் இருக்கு. விலை வந்து 14,000 இது. இன்றைக்கி ஒன்று 13 போட்டோம், அது விற்றுருச்சு. 13 mini இது. இது வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி உடஞ்சிருக்கு, 16,000 ரூபா. பேக் டோர் உடஞ்சிருக்கு. இது வந்து ஒன் ப்ளஸ் 10 ப்ரோ. இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்போவில் ஒரு இது 8,500, அது 4,640 விற்கலை சரியா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து மொத்தம் 4 மொபைல் எடுத்துகிட்டு வந்தோம், ஒன்று மட்டும் விற்றுருச்சு. போக்கோவில் வந்து போக்கோ எக்ஸ் த்ரீ ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா 8 GB ரேம், 6 GB ரேமு, 128. 3 மொபைலு, செம தரமாக இருக்குது. வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். இது வந்து ஐபோனில் XR, 64 GB, 12,500. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐக்யூவில் வந்து ஒரு Z9 Z7 தெரில. வாரண்டி கிடையாது இதுக்கு. IQ9 இது. இதோட விலை 15,000 ரூபா இது. ஒன் ப்ளஸ் 9RT 16,000 ரூபா, ஐபோன் 11 15,500 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா 13 இது, 92% பேட்டரி ஹெல்த் இருக்குது. 13 28,500 ரூபா. ஒன் ப்ளஸ் நாடு 8,000 ரூபா. பேக் டோர் உடஞ்சிருக்கு, இதெல்லாம் போட்டிருக்கோம் நிறையா. அதனால தான் உங்களுக்கு ஸ்பீடாக சொல்கிறேன். ஐபோனில் வந்து எக்ஸஸ் மேக்ஸு 16,000 ரூபா, 64 GB. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐபோன் ஒன் ப்ளஸ் லெவனு இது. ஒன் ப்ளஸ் லெவனு, 16 GB ரேமு, 256. விலை வந்து பார்த்தீங்கன்னா 26, 26,000 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா 4,000 ரூபாய்க்கு தரேன். ஓப்போவில் வந்து பார்த்தீங்கன்னா
கண்ணாடி உடஞ்சிருக்கு. ஓப்போ A9 2020 பாப்அப் கேமராவா? இல்லை பாப்அப் கேமரா கிடையாது. விலை வந்து 4000 ரூபா, வெறும் 4000 ருபீஸ். இது ஐபோனில் வந்து பார்த்தீங்கன்னா 11 எவ்வளோ 17500 ரூபா. 17500 ரூபா. 11 இருக்குது, அது 17000 ரூபா. இது ஒன்று மறந்துவிட்டேன் பாருங்க, இதற்கு இந்த மொபைலோடு வைக்கணும். 4000 ரூபா இது. இது வந்து பார்த்தீங்கன்னா 6500 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா SE 8500 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா 12 GB 128 GB. இது 12 Pro Max. இது 128 GB. இது 35500 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா 11 Pro Max. கண்ணாடி டிஸ்பிளே இஷ்யூ இருக்குது இதில், அதான் அந்த பிளாக் டாட் பாதி வரைக்கும் இவ்வளோ தூரம்லேருந்து பிளாக்காக இருக்கும். ஸோ விலை வந்து பார்த்திங்கன்னா 18500 ரூபா. இது செம்ம நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. 11500 ரூபா இது. S20 FE 5G மொபைல். இது வந்து வீடியோவே இன்றைக்கி போடல, கூகுள் பிக்சலில் 6 Pro 22000 ரூபா. உண்மையிலேயே நல்லா இருக்குது. 8 128 8 128 12 128 தெரியல. அதே மாதிரி மேலே ஒன்று இருக்கே, ஓ அது வந்து சாம்சங்கில் ஃபோல்டில் வந்து 2. அது இப்போ உள்ள டிஸ்பிளே ஃபுல்லாக போயிடுச்சு, வெளியில் உள்ள டிஸ்பிளே கோடு இருக்குது. 8000 ரூபா அது. அது வந்து பார்த்திங்கன்னா ஓப்போவில் வந்து 10 Pro, ஓப்போ Reno 10 Pro ஒரு தரமான மொபைல் இது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18500 ரூபா. நத்திங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் அதுக்கு காசு போட்டிருக்காரு, ஸோ அது அதை பற்றி பேச வேணாம் சரியா. இப்போதைக்கு வந்து எல்லாமே ஃபினிஷ் ஆகிடுச்சு, நாளைக்கு தான் பார்க்க முடியும். தம்பி நீ எடுத்து வைப்பா. ஆமாம் சரி, நீ உள்ளே போப்பா தம்பி, எல்லாம் எடுத்து வை. சொல்லுங்கண்ணா என்னென்ன வேணும். ஆமாம் காசு போட்டிங்களா அவங்களா? ரைட் ரைட், ஓகே. அப்போ அதை எடுத்து கொடுங்க. காசு அப்படியே கொடுத்துட்டாங்க, நீ பில்லு போடு, நாங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒரு தான் தம்பி, அப்படியே எடு, அப்படியே எடு, மொபைலை மட்டும் எடு. ஆ மெதுவாக எடு. ஆ பாக்ஸில் உள்ளதெல்லாம் எடுத்து அடிக்கி விட்டுரு. இது பில்லு போட்டு இவருக்கு இவருக்கு வாங்கி கொடுக்குறீங்களா? ஆ வாங்கி கொடுங்க, நல்லா இருக்குது, எந்த இஷ்யூமே கிடையாது. நிறைய பேர் கால் பண்ணிட்டாங்க. ஆ ஆ சரி 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 சரி. எல்லு எல்லு பாஸ்வேர்டு எல்லு பாய் எல் டலோ. ஆ ஓயே மொபைல் ஆச்சா பாய் பக்காயே. இவருக்கு ஒரு பில்லை போடுறான் டக்குன்னு. நீ வந்துட்டு இதை பில்லை போட்டேன்னா நம்ம அடுத்தது யோசிக்கலாம். நாளைக்கு வர நீங்க, அப்புறம் திடீர்னு அப்புறம் வர நீங்க. இல்லை இல்லை அது கரெக்டு தான். நம்மளே வந்து ரொம்ப நாள் ரெண்டு நாள் இருந்தால் கூட மண்டையை போட்டு பிச்சுக்குவோம், யாரோ வாங்கினாங்களே வாங்கினாங்களே அப்படின்னு. ம் நான் எப்பவும் லேட்டு தான். இந்த பாருங்க இப்போ தான் எல்லா கடையும் மூடிருப்போம், ஃபுல்லாக மூடிருப்போம். இந்த பையன் எடுத்து வச்சுட்டேன்னா நானும் கிளம்பிடுவான். இப்படி வா, நீ செக் பண்ண சொல்லியிருக்கா. அதுக்குள்ள ஒன்றும் பாக்ஸில் உள்ளதெல்லாம் எடுத்து வச்சுருவாங்க. எடுத்து வச்சோன்னா ஒரு வாட்டி காமிச்சிட்டு நாங்கள் கிளம்பிடுறோம் சரிங்களா? வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா மீலாது நபி விழா சரிங்களா? மீலாது நபி விழா, அதாவது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட பிறந்த நாளை வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடுவாங்க. எங்கள் ஏரியாவில் கொஞ்சம் விமர்சையாக தான் கொண்டாடுவாங்க. அந்த சுன்னத் ஜமாத்னு சொல்லிட்டு அவங்களாம் அவங்க மூலிமா அது வந்து கொஞ்சம் விமர்சையாக கொண்டாடுவாங்க. சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி இருக்குது, கொண்டாடலாமா வேணாமா, முகமது நபிக்கு அவருக்கு வந்து பிறந்தநாளை நம்ம எப்படி சொல்கிறது, அது கொண்டாடலாமா வேணாமான்னு ஒரு சர்ச்சை கருத்து இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா ஒரு 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 அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு
இறைவனுக்கு விசுவாசி, அவ்வளோதான், மிகப்பெரிய விசுவாசி. அவர் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இடத்துலையுமே சரி தன்னோட கருத்தை வந்து முன்வைக்கிறதுல இருக்கட்டும், ஸ்டார்டிங்லேருந்தே சரி அவரோட ஆரம்ப கால வாழ்க்கையிலேருந்தே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவர் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களில் சிறந்தவங்க யாருன்னு சொல்லிட்டு ஒரு சர்வே சமீபத்தில் எடுத்தாங்க. எடுத்ததில் அவர் தான் வந்து முதன்மையான ஆளாக வந்து இது பண்ணியிருக்காங்க. அவர் என்றைக்குமே தன்னை வந்து பார்த்திங்கன்னா இதாக சொன்னதில்லை. அவரோட இறப்பு அந்த இடத்த கூட வந்து பார்த்திங்கன்னா மறை அதை வந்து தெரியாத அளவுக்கு, அதாவது ஒரு சமாதி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்து இன்றைக்கி ஒருத்தர் இருந்தால் கூட அவனுக்கு ஒரு சமாதி வச்சிட்றாங்க. இன்றைக்கி நான் எவன் இருந்தாலும் சமாதி வைக்கிறாங்க. ஒரு நாலு பேருக்கு சோத்தை போட்டால் உடனே அவனை கடவுள் ஆக்கிடுறாங்க சொல்கிறேன். அந்த மாதிரிலாம் வந்து அந்த மாதிரி எங்கே நம்மளை பண்ணிடுவாங்களோன்னு சொல்லிட்டு அவர் வந்து அதில் வந்து சில வந்து முன்னெச்சரிக்கையாக இருந்தவர். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவரோட பிறந்த நாள்ன்றதே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி விமர்சையாக கொண்டாடுறாங்க. சில இடங்களில் கொண்டாடுறாங்க, சில இடங்களில் வேண்டாம் அப்படின்றாங்க. அதே நேரத்தில் ஒவ்வொரு முஸ்லீமும் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா அவர் மேலே வந்து உயிரின் மேலாக அவர் மேலே ஒரு பாசம் அன்பு வச்சுருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா மறுக்கவே முடியாது. ஒவ்வொரு முஸ்லீமும் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் உண்மையான முஸ்லீம்னுக்கே அர்த்தம், சரிங்களா? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நிகழ்ச்சியில் நான் கூட வர சொன்னாங்க, நான் போக மாட்டேன். ஏன்னா அதில் சில முரண்பாடு இருக்குது. நமக்கு தெரியாத விஷயங்களை கண்டுக்காமல் விட்டுறது தான் நல்லது. தெரிஞ்ச விஷயங்களை நம்ம வந்து பேசலாம், தெரியாத விஷயங்களை. ஏன்னா யாருமே இங்கே வந்து பெரிய அறிவாளி கிடையாது, யாருக்குமே வந்து எல்லாமே தெரிஞ்சவங்க கிடையாது. ஸோ தெரியாத ஒரு விஷயங்களில் வந்து நம்ம வெளியே வந்துடுறது தான் நல்லது. அதை பற்றி விமர்சனம் பண்ணுறதும் அதை பற்றி வந்து கருத்து சொல்கிறதும் என்னை பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லாதது தான்.